சொல்லுங்கள், நீங்கள் அந்த மீட்டிங்க்கு வந்தீங்களா? வந்துருந்தீங்களா? சரி, அப்போ நீங்கள் தான் கேட்டிருக்க. இன்னொரு விஷயம் நான் அங்க சொல்லி இருப்பதும் மீண்டும் மீண்டும் சொல்லுவதும், அவர் டிஎம்கேல இருந்த போது அவர் பேரு டிஎம்கே திலகம் இல்ல, மக்கள் திலகம் தான். ஏடிஎம்கே ஆரம்பித்த பிறகும் அவரை மக்கள் திலகம் என்று தான் கூப்பிட்டார்களே தவிர, இந்த 7.5 கோடிக்கும் சொந்தம் அவர், யார் வேணா சொந்தம் பண்ணாலும். அதில் நானும் ஒருத்தன். சின்னம் வந்து கிடைக்கல, பாண்டிச்சேரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக அது சுரூப தரிசனம் சொல்லியிருக்கீங்க, அது யாருக்கு கிடைக்கும்? சுரூப தரிசனம், இது சுரூப தரிசனம் கொடுக்க போறேன்னு இருக்கீங்க, அது யாருக்கு கொடுக்க போறீங்க? எந்த கட்சிகளுக்கா, ஆணையத்திற்கா? இல்லை, ஆணையம் நம்ம கட்சிகளுக்கு ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்காக தான் இருக்குது. அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்பவர்கள் தான். யார் அப்படி சொல்லுகிறார்கள், யார் குறுக்கே ஆட்களை ஏவி விடுகிறார்கள் என்பது தான் கேள்விக்குரியதாக இருக்கிறது. எல்லாமே சட்டப்படி நடக்கிறது என்பதை நம்ப நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது அவ்வாறாகவே இருக்க வேண்டும் என்பது தான் எங்கள் ஆசை. சரி, இப்போ சுற்றுப்பயண இடத்துல அனுமதிகள் முழுமையாக கொடுக்கப்படுதா இல்லை எங்கேயும் மறுக்கப்படுதா? எல்லா இடத்துலையும் மறுக்கப்பட்டிருக்கிறேன், கொடுத்து மறுக்கப்பட்டிருக்கிறேன். நாங்கள் புறப்பட்டு வரும்போது பர்மிஷன் வாங்காமல் வர மாட்டோம்ங்க. நாங்கள் புறப்பட்டு வரும்போது இங்கெல்லாம் நாம் பேசப்போகிறோம், இங்கெல்லாம் மக்களை சந்திக்க போகிறோம் என்ற நம்பிக்கையில் தான் இந்த திட்டமே போட்டு நாங்கள் புறப்பட்டோம். நாங்கள் புறப்படுறதுக்கு முதல் நாள் ராத்திரி வாங்க மறுத்த எங்கள் தொண்டர்கள் வீட்டுக்கு போய் நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்திருக்காங்க. எங்களுக்கு ஏன் அனுமதி கொடுத்து விட்டார்கள்? முதலில் கொடுத்தது ஏன், பின் எடுத்தது ஏன், அதான் தெரியாம கொடுத்துட்டாங்களா? இது யாருக்கு அச்சம் நினைக்கிறீங்க சார்? இது யாருக்கு அச்சம் நினைக்கிறீங்களா? இந்த தேர்தல் மக்கள் கூடுறது கூட்டம் செயல்பாடுகள், மக்களை பார்த்து அச்சப்பட வேண்டியது குற்றம் செய்தவர்கள் தான். நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, எங்களுக்கு எந்த அச்சமும் கிடையாது. அவர்களை தேடி சென்று பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால், உச்சி வெயிலில் உணவு வேளையில் அவர்கள் மண்டை விளக்கும் வெயிலில் காத்து கடத்தாரர் ஆயிரக்கணக்கானோர், அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யவும் கடமைப்பட்டிருக்கிறோம். வேட்பாளர்கள் நியமனம்ங்கிறது இப்போ நடக்காதுங்க, ஆனால் நாங்கள் கூர்மையாக கவனித்து கொண்டிருக்கிறோம். யார் என அவங்களுக்கு, அதாவது வெறும் பணபலம் மட்டும் இருந்தால் போதாது, வெறும் படிப்பு மட்டும் இருந்தாலும் போதாது, மக்கள் சேவையில் நலனில் அக்கறையே இல்லாதவர்கள் வந்து வேட்பாளராக வருவதில் அர்த்தம் இல்லை. எல்லாம் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும். அது பெரிய கஷ்டம் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. அது நம்ம தேர்ந்தெடுக்கும், நமக்கு தான் புத்தி கூர்மை வேண்டும். ரஜினி கட்சி தொடங்கி வேகமாக வர்றது உங்களுக்கு பலமாக இருக்குமா? அதாவது பழைய திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய பலமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, புதியதாக வருபவர்கள் ஒரு காரணத்திற்காக வருகிறார்கள். நான் வந்த காரணம் என்ன என்பதை சொல்லிவிட்டேன். இங்கே கண்டிப்பாக ஒரு மாற்றம் வேண்டும், அவரும் அதை சொல்லி கொண்டிருக்கிறார். பிற்பாடு அவர்களுடைய கொள்கைகள் என்ன என்பதை இன்னும் தெளிவாக சொல்லவில்லை. ஒற்றை வார்த்தையில் சொல்வதை நாம் முழு கொள்கையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. சொல்லட்டும், பிறகு நாங்கள் பேசுவோம். நட்பு என்பது வந்து எங்களுக்கு எளிதான ஒன்று. அதை நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்வது, நாங்கள் இருவருமே ஒரு ஃபோன் கால் அவே, ஒரு ஃபோன் போட்டால் கிடைக்கக்கூடியவர்கள் தான் இருவருமே ஒருவருக்கொருவர். அதில் நாங்கள் என்ன வேணுமோ அந்த உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்வோம் ஒருவருக்கொருவர். அது ஒத்து வந்ததென்றால் கொள்கைப்படியும், மக்களுக்கு நன்மை பயக்கம் என்றால் எந்த ஈகோவையும் உண்டு கொடுத்துட்டு நாங்கள் ஒத்துழைப்போம் என்பது ஏற்கனவே சொன்னது தான், புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியது. எப்பவுமே மத்திய மாநில அரசுகளில் எதுவாக தவறு வந்தாலும் எதிர்த்துட்டு இருக்கீங்க, ஆனாலும் தொடர்ச்சி நீங்கள் பிடிஎம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அது எதனால உள்நோக்கத்தோடு? நான் உங்களிடம் கேட்க வேண்டும் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் என்னிடம் கேட்கிறீர்கள், வியப்பாகத்தான் இருக்கிறது. அதற்கான பதிலையும் சொல்லிவிட்டேன். நான் யாருக்காவது பிடிஎம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்டால் அது காந்தியாரின் பிடிஎம்மாக மட்டுமே இருப்பேன், வேற யாருக்கும் நாங்கள் வந்து பிடிஎம் கிடையாது. நாங்கள் இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம் ஆவதற்காகவே தயார் செய்து கொண்டு வந்தவர்கள், ஒத்திகை பார்த்து பயிற்சி எடுத்து வந்தவர்கள் நாங்கள். ஏடிஎம் அது இந்த ஏபிசிடியை புதிதாக அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொஞ்சம் அந்த
ஊழல் மேளங்கள் முழங்கிக் கொண்டிருக்கும் போது நியாயம் பேசினால் கேட்காது அவர்களுக்கு. அதனால் அந்த ஊழல் மேளம் கொட்டுறது அவங்க முதல்ல நிறுத்தினாங்கன்னா நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறது அவங்களுக்கே புரியும்.